உண்மையில் அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன அமைச்சர் என்ற வகையில் அவருக்குரிய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்பது தெளிவானது சைட்டம் தனியார் கல்வி நிறுவனத்தில் ராஜிதாவின் மருமகள் கல்வி கேட்பதால் அந்த நிறுவனம் தொடர்பான பிரச்சனையை தீர்ப்பதில் அவர் திட்டமிட்டு தாமதம் காட்டி வருகின்றார் சைட்டம் நிறுவனத்தை அங்கீகரிக்க முடியாது என வைத்தியர்கள் அமைப்பினால் முன்வைக்கப்பட்ட யோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார் அவரின் நடத்தை மற்றும் சுகாதாரத்துறை தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன அதன் மூலம் அந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை அவர் காண்பித்துள்ளார் அவர் மட்டுமா தகுதியற்றவர் என பார்த்தால் ஒருவர் கூட தான் சங்கீத கதரை போன்று குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படும் போது அமைச்சர் ஒருவரை எழுப்பிவிட்டு மற்றும் ஒருவரை அமர்த்தும் செயற்பாடு நிறுத்தப்பட்டு உண்மையில் தோல்வி தேவை என்னவென்றால் அடைந்துள்ளது அமைச்சரோ அரசாங்கமோ அல்ல சமூக பொருளாதார கொள்கையை தோல்வி அடைந்துள்ளது எனினும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட வேண்டும் அதே போன்று தோல்வியடைந்துள்ள சமூக பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் அதற்காகவே மக்கள் விடுதலை முன்னணி முன்னிற்கின்றது எனினும் குறுங்கால செயற்பாடாக அமைச்சர் ராஜித்த சேனாரத்னவுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில் ஆப்பிரேரணக்கு ஆதரவு வழங்க நாம் தயார்